ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, உன் காயம்பட்ட மனதிற்கு என் ஆறுதல் வார்த்தைகளை மருந்தாக கொடுக்கின்றேன். இறுதி வரை கீழ் ஒன்றனப்பட்ட மனம் சற்று இதமாகும். எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்த நீ இப்பொழுது நடக்கும் இந்த நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுது நீ என்னிடம் சொல்வது கூட, அப்பா நான் வாழ்வில் நான் இன்று வரை எத்தனையோ வழிகளையும் வேதனைகளையும் பிரிவுகளையும் இழப்புகளையும் கடந்து வந்துவிட்டேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் மன வலிகளை என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை. மனதிற்குள் மருகிக் கொண்டிருக்கிறேன் என்று அழுது கொண்டிருக்கிறான். என் பிள்ளையே, வாழ்க்கை என்பது சூரியன் அல்ல, என்றும் முழுமையாய் பிரகாசிக்க அது நிலவை போன்றது. அதில் வளர்ப்பிறை தேய்பிறை என அனைத்தும் இருக்கும். ஒரு நாள் மறைந்தும் போகும். இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது உன் வாழ்வில் தேய்பிறை காலம் என்று நினைத்துக்கொள். தேய்பிறை காலம் வந்தால் கட்டாயம் அடுத்த சுழற்சியில் வளர்ப்பிறை காலம் வந்தே தீர வேண்டும். இதுவே இயற்கையின் நியதி. உன் வாழ்வின் தேய்பிறை காலம் அறிந்து வளர்ப்பிறை காலம் நிச்சயம் வரும். அதனால் வாழ்க்கையில் துன்பம் எனும் இருளிலிருந்து இன்பம் எனும் வெளிச்சத்திற்கு சிரித்து கொண்டே பயணப்பட கற்றுக்கொள். செல்லும் வழியில் அனைத்தையும் அறிந்து தெளிந்து கொள்வாய். அனைவரையும் அறிந்து புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, மனிதன் துன்பப்படாமல் தன்னையே மறு உருவாக்கம் செய்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவன் துன்பப்படுவதற்கு முன்பு வெறும் கல்லாகவும் துயரங்களுக்கு பின்பு மீண்டும் தன்னைத்தானே உருவாக்கிக் கொள்வதில் சிற்பியாகவும் இருக்கிறான். குழந்தையே, இந்த அப்பா சொல்வதை மனதை ஒரு நிலைப்படுத்தி கவனமாக கேள். எப்போதும் கஷ்டமாக இருக்கிறது, ஒன்று முடிவில்லை போன்ற எதிர்மறையான வார்த்தைகளை ஒருபோதும் பேசாதே. அதற்கு பதிலாக இன்னும் நான் சிறப்பாக வாழ்வேன். அதற்கான சூழ்நிலைகளையும் நேர்மையான பாதைகளையும் நானே முயற்சி செய்து ஏற்படுத்துவேன் என்ற நேர்மறையான வார்த்தைகளை கூறு. பொறுமையும் துணிவும் தன் நம்பிக்கையும் இருந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்துவிடலாம். உன் மனதை எப்பொழுதும் உற்சாகமான நிறைவான உணர்வு நிலையிலேயே வைத்திரு. உன் மனதிற்கு எது நேர்மையானது என்று தோன்றுகிறதோ அதை தைரியத்துடன் செய்து முடி. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். ஒவ்வொரு விடியலும் உனக்கு சொல்ல வருவது ஒன்றை மட்டும்தான். இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள் என்று. எனது இந்த வார்த்தைகளை நீ முழுவதுமாக கேட்டிருந்தாயானால் இனி நீ அழமாட்டாய். நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் நல்லதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இனிமேலும் நல்லதுதான் நடக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம.